ஒரு டேஸ்ட் தான் கறி மாதிரி தான் இருக்கு. எவ்வளோ அழகாக இருக்கு இந்த செடி தான் காட்டு. நானே இதை இப்போ தான் பார்க்க குழந்தைப்பே நம்ம இந்த சரசன் வந்துடும். அரிய உகமா இருக்கிறதா நிறையாவே இருக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கடல் சிப்பி, இந்த சிப்பிக்கு இந்த சிப்பியை அவிச்சு இதுக்குள்ளே சதை இருக்கும். இந்த சதையை வந்து நாங்கள் டொக்கு வைக்க போகிறோம். அது வாய் எல்லாம் பிளந்துட்டு பாருங்கள். இதில் வந்து சதை வந்து குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக தான் இருக்கும். கொதிச்சு வரையும் தான் இது எல்லாமே இப்போ வெள்ளம் தந்துட்டு வாயில். எவ்வளோ சதை இருக்குன்னு கம்மியாக சுற்றக்கூடாது. அதுதான் சதை, இவ்வளோதான் இருக்கும் சதை. எல்லாமே வாய் பிளந்துட்டு அவ்வளோதான். இனிமேல் நம்ம சதையை மட்டும் தனித்தனியாக எடுத்துட வேண்டியதான். சதை தனியாக குடல் தனியாக எடுத்துட்டு ரெடி பண்ணிட வேண்டியதான். கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த வேலை முடிஞ்சிடும். இது அவியறது மட்டும்தான் வேலை, அதை போய் கேட்டு தான் நீ கொடு. எப்படி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி சிப்பி எப்படி மூடி இருந்துச்சு, இப்போ எப்படி திறந்துருக்குன்னு. இவ்வளோதான் சதை இருக்கும் இதில். இந்த மண்ணை மட்டும் எடுத்துடணும் அதுக்குள்ளேருந்து, வயிற்றுக்குள்ளேருந்து மதினி இப்போ வெட்டினாங்களே இதே மாதிரி எடுக்கணும். அவ்வளோதான், சதையை தனியாக எடுத்தாச்சு பாருங்கள். அதிகம் அம்மா திண்டது கிடையாது.
இங்கே பாருங்க சுப்பி எவ்வளோ சுப்பி இருக்குதுன்னு. நாங்கள் ஒரு சட்டி சுப்பி அவிச்சோம், அது சதையை பாருங்க எவ்வளோக்கான இருக்குது. இதுதான் அதோடைய சதை, ஒன்றரை கை இருக்கதான். இப்போ நாங்கள் இதை சுத்தமாக நல்லா கிளீன் பண்ணிட்டு நம்ம அடுப்பில் வச்சு வதக்க போகிறோம். இப்போ ஒரு சட்டி ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம், அதில் எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். வெடிக்கிற மாதிரி தக்காளி சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அம்மியில் இடித்து வச்ச இஞ்சி பூண்டை அந்த வெங்காயத்தோட சேர்த்துறணும். இப்போ நாங்கள் சிப்பியோட சதையை எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை அதோட சேர்க்கணும். கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு கறி மசாலா பொடி சேர்க்க போறோம். ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கறி மசாலா பொடி போடையும் கலரே மாறிட்டு, கறி மசாலா பொடி போடையும் கலர் மாறிட்டு. இப்போ நல்லா அந்த சதை நல்லா அவிஞ்சிருச்சு வெந்துருச்சு. இப்போ நாங்கள் அந்த பொடியை சேர்க்க போகிறோம். இந்த பொடியில் வந்து சிக்கன் பொடியில் வந்து உப்பு இருக்கும், நம்ம உப்பு போட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி உப்பு தெரியாதவங்க கொஞ்சம் லைட்டாக பொடி தூள் உப்பு சேர்த்துக்கலாம். வெந்துருச்சு வதங்கிருச்சு, நாங்கள் இப்போ இறக்க போகிறோம்.
சோறும் அங்கே வச்சிருக்கோம் அந்த சிப்பியோட சதையில் தொக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு குழம்பே தேவையில்லை, நாங்கள் விரவி சாப்பிடல அதோட டேஸ்ட்டு எங்களை நாக்கில் எச்சி குறுது, என்னை பேச விடலை. நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. எங்கள் ஊர் கடலில் எனக்கு அப்போ 12 வயசு இருக்கும், எங்கள் ஊர் கடலில் எங்கள் அப்பா அந்த சிப்பியே கடல் ஓரத்துலேயே இருக்கும், அதை பிடிச்சி ஒரு சட்டியில் அவிச்சு எங்கள் அம்மா வதக்கி தருவாங்க. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த பக்குவத்திலேயே தான் நான் இப்போ வதக்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டு, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மறக்காமல் வாங்கி இந்த சிப்பியை வதக்கி சாப்பிட்டு சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுத்து பாருங்கள். நீங்கள் மறுநாளே எனக்கு இதுதான் வேணும்னு கேட்பீங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டு. வீட்டில் வந்து கடல் சிப்பியை எடுத்து ரெடி பண்ண ஒரு கிரேவி. அந்த கடல் சிப்பி பார்க்கும்போது தெரியும் நாங்கள் எவ்வளோ சிப்பி கொண்டு வந்தோம், ஆனால் கொஞ்சம் போல தான் கடைசியில் வந்துச்சு. ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா மந்தினி வந்து உள்ளே போடும்போது அந்த கறி மசாலா பொடியெலாம் போடும்போது வந்து வாசம் தூக்குச்சு, சூப்பராக இருந்துச்சா, எப்படா திம்பம் திம்பம் இருந்துச்சு. இப்போ தான் கிடச்சிருக்கு, ஆனால் சூப்பராக இருக்கு. ஒரு வாய் வச்சோன்னா அதோட வாசமும் அதோடய டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்குங்க, சத்தியமாக சொல்கிறேன், செம்ம ஒரு டேஸ்ட் இது இந்த சிப்பி. நல்லா வெந்துட்டு குழஞ்சு அந்த கறி ஏற்கனவே அவிய போட்டிருந்தோம், மறுபடியும் எடுத்து கிரேவி பண்ணோம்ல, நல்லா வெந்து சதையை தெரியாத குட்டிகோன்னு இருக்கு, செம்ம ஒரு டேஸ்ட். சூப்பராக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டுங்க. வீடியோவில் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள். அப்படியே நம்ம தூத்துக்குடி மீன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ்னா தூத்துக்குடி மீன் இருக்கும், அதுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த சிப்பிலாம் கிடச்சிச்சுன்னா வாங்கி செஞ்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த தாத்தா பாட்டி எப்படி சிப்பி எடுத்தாங்க வந்து அவங்கள்ட்ருந்து வாங்கிட்டு வந்து நேரடியாக நாங்கள் செஞ்சு பார்த்தது, சூப்பராக இருக்குது. நன்றி, வணக்கம்.